ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா 26 ல இருந்து 75 வரைக்கும் உள்ள நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்ண போறதுன்னு பார்க்கறோம். சோ இப்போ 26 ல இருந்து 75 வரைக்கும் நம்ம எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுமோ அதை x னு வச்சுக்கலாம். இப்போ இந்த x ன்ற நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம்னா நம்ம ரெண்டு ஸ்டெப் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த நம்பருக்கும் 50 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுக்கணும். அந்த டிஃபரன்ஸை நான் d னு வச்சுக்கிறேன். சோ அந்த டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணனும் அண்ட் சேம் அந்த நம்பருக்கும் 25 க்கும் உள்ள டிஃபரன்ஸை அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? இது நான் வாயில் சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக புரியாதுன்றக்காக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு இதை நீங்கள் டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மறக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறனோ அந்த நம்பருக்கும் 50 உள்ள டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கணும், அந்த நம்பருக்கும் 25 உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஆன்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னா இந்த நம்பருக்குடைய ஆன்சர் என்னவாக இருக்குன்னா கடைசி ரெண்டு டிஜிட் என்னவாக இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் பண்ணி வச்சுருந்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் அது கடைசி ரெண்டு டிஜிட்டாக இருக்கும். ஏன் ரெண்டு டிஜிட்டாக இருக்கும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் பண்ணுறப்ப இப்போ 2னு வந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப 4 வரும், அப்போ அது ஒரு டிஜிட் தான் வரும், அப்படி வைக்கக்கூடாது. அப்போ அந்த ஒரு டிஜிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா 4னு வந்துச்சுன்னா 04னு போடணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது லாஸ்ட் 2 டிஜிட்டில். அதே மாதிரி 2 டிஜிட்ன்றது 1 டிஜிட் வந்தால் 0 போட்டுக்கிறோம். இதே 3 டிஜிட் வந்தால் என்ன பண்ணும், இப்போ டிஃப்ரென்ஸ் 12 கூட வரலாம், 12ன்றது 144 அப்படின்றப்ப இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் இங்கே 44 மட்டும் வச்சுட்டு 1 ரிமைண்டிங் வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் என்னவாக இருக்குன்னா ஸோ இங்கே பார்த்தாச்சு லாஸ்ட் 2 நம்பர் இந்த டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர், ஃப்ரண்ட் உள்ள நம்பர் டிஃப்ரென்ஸ் எதோட டிஃப்ரென்ஸ் இங்கே எடுத்த டிஃப்ரென்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர். ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கலாம், 3 டிஜிட்டாக இருக்கலாம், 2 டிஜிட்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அண்ட் இந்த நம்பர் இது டேரெக்டாக இப்படி ஃபிட் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இப் சப்போஸ் நமக்கு 3 டிஜிட் இருந்து ஒரு ரிமைண்டர் இருந்துச்சுன்னா அந்த ரிமைண்டர் எடுத்து ஆட் பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் ஒரு 2-3 நம்பர் நம்ம ஸ்கொயர் பார்ப்போம், இதுக்கு அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ 38 ஸ்கொயர்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். யூஸ்வலாக இதை நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், 38 × 38 அப்படின்னு போட்டு 8 × 8 அப்படி அந்த மாதிரி 38 × 38 88 × 88 மாதிரி தெரியுதா, 38 × 38. ஸோ இதை இப்படி மல்டிபிள் பண்ணி எப்படி பார்த்தாலும் நமக்கு 15 செகண்ட் மேலே மேலே ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்ம இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நான் இதில் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கும் 50 உள்ள டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னால் என்ன அதுக்குள்ளே வித்தியாசம், 38 50 வித்தியாசம் என்ன 12, 12 ஸ்கொயர் பண்ணிக்கணும். 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 144. இன்னும் இந்த 12 ஸ்கொயர் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே 25 வரைக்கும் ஸ்கொயர் பார்த்துருக்கோம். இப்போ 12 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், நியரஸ்ட் நம்பர் 10னோட ஸ்கொயர் 100. இந்த ரீஜனில் ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம 2 தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ 2 அதாவது 4. அப்போ 10லேருந்து 4 ஆட் பண்ணோன்னா 14, யூனிட் டிஜிட் 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகேவா? இப்போ 12 ஸ்கொயர் இப்படியும் எடுக்கலாம். அச்சா, இப்போ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் டெஃபினட்டாக இது எடுக்கிற எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். இது எப்போ வந்துட்டு நமக்கு டைம் கம்மியாகனா இது எல்லாத்தையும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்குன்னா, ஸோ இது டக்குனு 12 ஸ்கொயர்னு எடுத்துருவீங்க, டேரெக்டாக அந்த யூனிட் டிஜிட் போட்டுருவீங்க, அதுக்கடுத்து ஃப்ரெண்டில் உள்ள நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டுருவீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் நார்மலாக சொல்லித்தரேன். இப்போ 25 இந்த நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது வித்தியாசம் என்ன, 25 × 38 = 13. ஸோ 13. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு இந்த கடைசி டிஜிட் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஆனால் ரெண்டு டிஜிட் தான் இருக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் 144, இதோட ரெண்டு நம்பர் கடைசி ரெண்டு நம்பர் 44, 1 ரிமைனிங் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, 13 நம்ம அப்படியே போட முடியுமா, இங்கே ரிமைனிங் ஒன்று இருக்குல்ல அதோட ஆட் பண்ணி 14 போடணும். அப்போ 38 ஸ்கொயர் என்னது, 1444. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அந்த நம்ம இது 25 வரைக்கும் பார்த்த எப்படி கான்செப்டோட சொன்னேன் அது மாதிரி இங்கே கான்செப்டோட சொல்கிறப்ப டைம் எடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இதில் வந்துட்டு அவங்க உங்களுக்கு வந்துட்டு இதில் இந்த மெத்தடில் வந்துட்டு நல்லா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நல்லா இதை பழகிட்டீங்க அப்படின்னா 38 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோம்னா மைண்டில் என்ன பண்ணிடுவோம், 12க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துரும், 12 ஸ்கொயர் 44னு தெரிஞ்சிடும், 44 வச்சுட்டு ரிமைனிங் ஒன்று வச்சுருவீங்க. ஆனால் இந்த நம்பருக்கு 25 டிஃப்ரென்ஸ் 13 தெரிஞ்சிடும், இதோட ஒன்று ஆட் பண்ணிடுவீங்க, 1444னு போட்டுருவீங்க. இந்த ரெண்டு நம்பர் எடுத்து எழுதுறக்கூடிய டைம் மட்டும்தான், மல்டிபிள் பண்ண அவசியமே இருக்காது. ஓகேவா? ஸோ இது ஒரு நம்பரா. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்பர் அபோவ் 50, ஏன்னா இது 75 வரைக்கும் அப்ளிகபிளா. இப்போ பிலோ 50 ஒன்று பார்த்தோம். ஓகே, அபோவ் 50 ஒன்று பார்ப்போம். என்ன நம்பர் பார்ப்போம், 63 பார்ப்போம். 63 ஸ்கொயர் பண்ணால் நான் டக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 50 அந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 13, 13 ஸ்கொயர் பண்ணுவோம். 13 ஸ்கொயர் என்ன தெரியலனா நியரஸ்ட் நம்பர் 100, 100 ஃபஸ்ட் நம்பர் 10, இங்கே 3 நம்பர் இருக்குது. ஸோ 3 ஆட் பண்ணும், 10 + 6 = 16, 3 ஸ்கொயர் 9, ஸோ 169. நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கும் சேம் 25 தான், 75 வரைக்கும் எந்த நம்பர் இருந்தாலும் 25 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 25 எடுக்கிறப்ப 50 × 25 டிஃப்ரென்ஸ் 25, எக்ஸ்ட்ரா ஒரு 13 இருக்குது, அப்போ 38. இப்போ 38ன்றது டிஃப்ரென்ஸுன்றது தெரிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணும், நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 2 டிஜிட் இந்த டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர், டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர் 3 டிஜிட் இருக்கிறதுனால 69 மட்டும் நான் வச்சுக்கிறேன், ரிமைனிங் 1 இருக்குது.
இப்போ இங்க 38 இருக்கு பிளஸ் 1 39 அப்ப 3969ன்றத இந்த நம்பரோட ஸோ ஓகே இது பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் இது கான்செப்டோட சொல்கிறப்ப கண்டிப்பாக பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ வந்துட்டு இன்னொரு நம்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 48² எடுக்கிறீங்கன்னா இதில் நல்லா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க யூஸ் டு ஆகிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க இந்த நம்பருக்கு 50 கிலோட டிஃப்ரென்ஸ் டூ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ரெண்டு நம்பர் தான் ரெண்டு டிஜிட் போடணும் 04 ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் இந்த நம்பருக்கு 25 கிலோ டிஃப்ரென்ஸ் 23 இந்த 48ன்றத இப்போ நான் உங்களுக்கு எழுதுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் மல்டிபிள் பண்ணுறதோட ஸ்பீடாக தான் எழுதுனேன் ஓகேவா அதே மாதிரி 56² அப்படின்னா 50க்கு இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 6 6² 36 25க்கு இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 31 ஸோ 3136 ஸோ இப்போ எழுதுறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு நம்பரை எடுத்து எழுதுறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெஃபினட்டாக டைம் எடுக்காது பட் அதுக்கு இந்த கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ ஓகே இப்போ இந்த ட்ரிக் வந்துட்டு பார்த்தாச்சு இப்போ 75 வரைக்கும் பார்த்தாச்சு நீங்கள் நிறைய நம்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 76லேருந்து 125 வரைக்கும் நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்ணுறது ஸோ இதுலேருந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்ம 75 முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம் ஆனால் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் என்னன்னா இப்போ 76லேருந்து 125 வரைக்கும் ஸ்கொயர் பண்ண போகிற நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ன்றது 76லேருந்து 125 வரைக்கும் இருந்துச்சுன்னா சேம் டிஃப்ரென்ஸ் தான் எடுக்கணும் ஆனால் அங்கே 25க்கும் 50க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோமா இங்கே என்ன பண்ணுன்னா அப்படியே டபுள் மடங்கு 50க்கும் 100க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணும் 100க்கும் அந்த நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்கணும் 100க்கும் அந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத எடுத்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் 50க்கும் அந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது எடுத்துக்கணும் ஆனால் அது அப்படியே எடுக்கக்கூடாது அதை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி தான் இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதணும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம எடுக்கிறது சேம் தான் பேஸ் நம்பரும் நம்ம எழுதுறது தான் மாறும் என்ன அப்படின்னா இந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ நான் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவேன் இந்த டிஃப்ரென்ஸ் ஸ்கொயரை யூனிட் டிஜிட்டாக போடுவேன் ஆனால் இங்கேயும் சேம் 2 டிஜிட்டாக தான் இருக்கணும் 1 டிஜிட்டாக இருந்தால் 0 ஆட் பண்ணுறது 3 டிஜிட்டாக இருந்தால் 2 டிஜிட் மட்டும்தான் போடுறது ஸோ அது எப்படின்னு தெரியலனா டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது 25 to 26 to 75 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ்ன்றப்ப லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும்தான் நான் போடணும் அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த டிஏ டிஃப்ரென்ஸை மல்டிபிள் பை 2 அதாவது டபுள் மடங்கு ஆஃப் த டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு சப்போஸ் ரிமைனிங் எதுவும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி இங்கே போடணும் ஓகேவா அப்போ 2D இங்கே டி ஸ்கொயர் இது மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இது மட்டும் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் பார்ப்போம் என்ன ஸ்கொயர் பார்ப்போம் 86 ஸ்கொயர் பார்ப்போம் 86னு 84 எழுதுற பார்த்தீங்களா சரி ஓகே இதே பார்ப்போம் 84 ஸ்கொயர் இந்த நம்பருக்கும் 100க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு டிஃப்ரென்ஸ் என்னது 16 ஸ்கொயர் பண்ணால் என்ன பண்ணுறது நமக்கு எப்படி தெரியணும் 15 ஸ்கொயர் 225 ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் 22 இங்கே என்ன ஆட் பண்ணுறோம் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்பருக்கு 2 அடுத்து 17 வரைக்குமே 3 தானே அப்போ இங்கே 3 ஆட் பண்ணால் 22 + 3 25 யூனிட் டிஜிட் 6 6 ஸ்கொயர் 6 36 6 ஸோ இப்போ இது எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கும் 50க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 34 இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 34 அது இப்படியே போடக்கூடாது இன்டூ 2 ஓகே அப்போ நம்ம எழுதுறப்ப இந்த நம்பரோட ஸ்கொயர் என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரெண்டு டிஜிட் மட்டும் தான் எடுத்துனும் 56 ரிமைனிங் 2 இருக்குது இங்கே என்ன இருக்குது இதை 34 இன்டூ 2 போட்டோன்னா 68 ஓகேவா 68 + 2 70 அப்போ 84 டிஃப்ரென்ஸ் ஐ மீன் ஸ்கொயர் என்ன 7056 ஓகேவா அப்போ இது தெரிஞ்சிருச்சு இப்போ இதுவே 100க்கு மேலே ஏன்னா இது 125 வரைக்கும் உள்ள நம்பர் இப்போ 2 டிஜிட்லாம் பார்த்தாச்சு ஓகே இப்போ 100க்கு மேலே ஒரு நம்பர் எடுப்போம் 107 ஸ்கொயர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கும் 100க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறது தான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் 100க்கும் இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன 7 ஸ்கொயர் பண்ணால் 49 2 டிஜிட் தான் இருக்குது நான் அப்படியே எடுத்து 2 டிஜிட் போட்டுறேன் ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் என்ன வரணும் இந்த நம்பருக்கும் 50க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 50க்கு இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன 57 ஆனால் இது அப்படியே போடலாமா போடக்கூடாது இன்டூ 2 டபுள் மடங்காக தான் எடுத்து போடணும் ஓகே அப்போ டபுள் மடங்காக போட்டால் 2 × 57 எவ்வளோ 57 × 2 114 அந்த 114 நான் இங்கே ஃப்ரண்ட்டில் போடுறேன் அப்போ எனக்கு இந்த மாதிரி எடுக்கிறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிடும் 84 ஸ்கொயரும் தெரிஞ்சிடும் 107 ஸ்கொயரும் தெரிஞ்சிடும் ஓகேவா அப்போ இதுவுமே வந்துட்டு நீங்கள் நல்லா ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 1112 அப்படின்றது நம்ம நார்மலாக பார்க்குறப்ப இது ஒரு கொஞ்சம் 3 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணுறது கொஞ்சம் பெருசு தான் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்காது அப்போ இதை நான் என்ன பண்ணுவேன் இந்த நம்பர் இந்த ட்ரிக் தெரிஞ்சுன்னா ஓகே என் கான்செப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த ட்ரிக் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவேன் 112 ஸ்கொயரோடது 100 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 12 ஸ்கொயர் 144 44 ரிமைனிங் 1 இருக்கும் இந்த நம்பருக்கும் 100க்கும் 50க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 62 into 2 124 125 பிகாஸ் இங்கே 1 இருக்குது ஸோ இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டெப்பாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இப்போ 96 ஸ்கொயர் இருக்குது இந்த நம்பருக்கும் 100க்குள்ள டிஃப்ரென்ஸ் 4 ஸோ 16 இந்த நம்பருக்கும் 50க்குள்ள டிஃப்ரென்ஸ் 46 × 2 92 அப்போ 9216 தான் நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸே ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆயிடணும் அதுக்கப்புறம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்புறம் நீங்கள் எடுக்கிறப்ப இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது ஓகேவா மினிமம் ஒரு
15 டேஸ்ல நீங்க இந்த மாதிரி ஸ்பீட் எடுத்துறலாம். இத எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல பேசிக் சிம்பிளிஃபிகேஷனா தான் இருக்கும். வெறும் மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ட்ரிக்லாம் உங்களுக்கு தெரியறப்ப ஸ்கொயர் யூஸ் பண்ணி கொடுத்தானா டக்குன்னு அந்த சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு நீங்க அடுத்த क्वेश्चन போய் இன்னும் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். இதுல டைம் சேவ் பண்ணி வேற இதெல்லாம் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். உங்களோட வீக்கான ஜோன் ஏதாவது இருக்கும் இல்லையா? இப்போ இதெல்லாம் நீங்க டைம் கன்சூம் பண்ணி இதெல்லாம் டைம் நிறைய சேவ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான 12 டாபிக் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வர வீடியோஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை.